வணக்கம். நிறையா கேள்விகள், பியூஷ் எதுக்காக ஒரு பிஜேபி அலுவலகத்தில் போகணும், அப்புறம் வேறு என்ன கேள்வி, டிஎம்கே ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்களா, டிஎம்கே ஆஃபீஸ் போனால் என்ன ஆகும். ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட்டுங்க, நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறவங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறீங்க, மெம்பர்ஷிப் ட்ரைவ் எடுக்கிறீங்க. பிஜேபியோட மெம்பர்ஷிப் ட்ரைவ் ரொம்ப ஃபேமஸானது. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பப்ளிக் கிரீவன்ஸ் கேட்கறதுக்காக ஆஃபீஸ் திறந்து வச்சுருக்காங்க. அதை நினச்சி தான் உங்ககிட்ட என்னோடய கிரீவன்ஸு, என்னோடய க்யூரிஸு கேட்கறதுக்காக காலையில் 5-8 மணிக்கே போஸ்ட் போட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு மிஸ்டர் கோபிநாத் வாங்க அலுவலகத்துக்கு வாங்கன்ட்டு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் இன்வைட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் 4:45 அங்கே போகிறேன். சரி, நீங்கள் போனதுக்கு அடிச்சிங்க, உரைச்சிங்க, செருப்பு மாலையை மேலே போட்டிங்க, ஃபோனை பிடுங்கினீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் மாத்திர பிளேட்டு பாருங்கள், ஃபோனில் ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருக்குது, லைவ் எடுத்துகிட்ருக்கேன். லைவ் எடுக்கலைன்னா இன்னொரு கேஸை எங்கேயோ போய் மாற்றிருப்பாங்க. லைவ்லேயே பிளேட்டை பயங்கரமாக மாற்றிட்டு இருக்காங்க. நான் ஏதோ இராணுவத்தை கொச்சப்படுத்திட்டேனா, அப்புறம் தகாத வார்த்தையில் பேசினேனா, நான் 4-5 பேர் கூட சேர்ந்து அடித்தனா, நான் சாத்துனா, ஐ டோன்ட் நோ. போலீஸில் ஏ மேலே நான் பெயிலபிள் செக்ஷன்ஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே பெயிலபிள் செக்ஷன்ஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குங்க. எனக்கு அடிபட்டிருக்கு, இங்கே கன்னத்தில், இங்கே நெத்தியில், கையில், ஃபிங்கர்ஸில், ஃபிங்கர் பெண்டு, இங்கே பெண்டு, அடிபட்டது நான். ஒரு வார்த்தை தகாத வார்த்தை அங்கே பேசலை, ஒரு வார்த்தை, நாட் ஒன் சிங்கிள் வேர்டு, ஒரு தகாத வார்த்தை பேசலை. வீடியோவில் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. ஃபால்ஸ் கேஸ் எங்களுக்கு புதுசு இல்லை, இந்த கேஸும் புதுசு கிடையாது. பட் என்னென்னா கொஞ்சம் நாகரீகம் இருக்கணுங்க. பிளேட் எப்படி மாற்றுறாங்க பாருங்கள், டூப்ளிசிட்டி, இதை டூப்ளிசிட்டி சொல்லுவாங்க. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சரி, சிம்பிளாக சொல்லிடுறேன். என் வைஃப், என்னோடய பொண்ணு ரெகுலராக டார்கெட் ஆஃப் சங்கீஸ், ரெகுலராக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. சங்கீஸ் ஏகப்பட்ட டார்கெட் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு என் கூட தான் இங்கே இருக்கான், அமெரிக்காவில் படிக்கிறா, 10 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கேன், வைஃப் டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான். உங்கள் பிஜேபியோட பேஜஸில் ஷேர் ஆயிருக்கு, ஆர்எஸ்எஸ் பேஜஸ் ஷேர் ஆயிருக்கு, ஒஃபிஷியல் அக்கௌண்ட் வச்சுருங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது த்ரெட்ஸ் அமைச்சிருக்காங்க, சங்கி த்ரெட்ஸ் ஓப்பனாக அமைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து தான் காஷ்மீரில் நடக்கிற வியாபாரம், ரிசர்வ் வங்கியில் நடக்கிற வியாபாரம், சொந்த வியாபாரம், இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கலான்னு தான் இப்போ இன்டர்வியூ பிளான் பண்ணேன். ஒரு இன்டர்வியூவில் 2-3 கேள்வியாக கேட்பாங்க, நிறைய கேள்வி வச்சு நாங்கள் போனேன். ஆனால் அங்கே பார்த்தா நம்மளே கேள்வி கேட்டாங்க, நம்மளே அடிச்சிட்டாங்க, செருப்பு மேலே நம்மளுக்கே போட்டாங்க, நம்மளே சாத்தி அமுச்சிட்டாங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட், பட் தேர் த்ரெட் இஸ் இம்மினன்ட். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கேட்கல, பொலிட்டிக்கல் டீசன்சி மட்டும் கேட்குறோம். இவ்வளோ வல்காரிட்டி, இவ்வளோ வல்காரிட்டி எடுத்தாவே கெட்ட வார்த்தை, பெண்களை கெட்ட வார்த்தை கொச்சையாக திட்டுறது. வெரி சேட், வெரி சேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், ஆளுற கட்சிக்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த டிஎம்கே இது சொல்லிடுறேன். வீரபாண்டிய ஆறுமுகம் 2009 பீக்கில் இருந்தார். அப்போது கெம்ப்ளா சான்மார்க்குள்ளே 2000 பேர் மீட்டிங்கில் உள்ளே பூந்து கேள்வி கேட்டோம். அவர் என்விரான்மெண்ட்டாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார் ஸ்டேஜ் விட்டு. நாகரிகம், கஞ்சமலை வியாபாரத்தில் மைனிங் நிறுத்துறோம் வீரபாண்டியார் டைமில், காங்கிரஸ் பீரியடில் செடிஷன் கேஸ் வாங்குகிறேன், சிதம்பரம் எதிர்த்து போராடுறோம், சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் சிதம்பரம் எதிர்த்து, செடிஷனில் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த கட்சியும், எந்த கட்சியும் வீட்டில் இருக்க பெண்களை திட்டுறதில்லை, கெட்ட வார்த்தை எடுத்ததில்லை, த்ரெட் கொடுத்ததில்லை. இன்றைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் கட்சியும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது வெல் தெரிந்துக்கோங்க. நன்றி.